ஏன் இப்படி கத்துற? காது ஜவ்வி கிழிஞ்சிரும் போல இருக்கு. நீ ஏமா இப்படி கத்துற? இது ஏன் வீடு? நான் கத்துவேன் இல்ல கத்து எடுத்து கூட குத்துவேன். கீர்த்திமா கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிதானே அம்மா டாக்டர் ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ அவங்க எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா டாக்டர் தெரியும் எங்க இருக்காங்க டாக்டர் இப்படி இருக்காங்க டாக்டர் சொல்லுங்க இந்த ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்களா எங்க இருக்காங்க டாக்டர் அப்பா அம்மா கீர்த்தி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் உட்காருங்க பாருங்க இங்க தான் உட்காருங்க இங்க தான் ரிலாக்ஸ் 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 ஒண்ணு இல்லம்மா ரிலாக்ஸ் ஒரு நிமிஷம் கீர்த்தி உங்க அப்பா அம்மா இங்க இல்ல நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு என்ன டாக்டர் சொல்லுங்க ரிலாக்ஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸ் உட்காருங்க சிஸ்டர் வாட்டர் கொண்டு வாங்க சீக்கிரமா ப்ளீஸ் ரிலாக்ஸ் கீத்தி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ரிலாக்ஸ் தண்ணி குடிங்க நிதானம் நிதானம் தண்ணி குடி பார்த்து கீர்த்தி இப்ப நான் சொல்றத நீங்க நம்பணும் அதுக்கப்புறம் நான் சொல்றத கேட்டு ஷாக் ஆகாம இருக்கணும் உங்க லைஃப்ல இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு தான் யாரு என்ன பேரு எதுவுமே தெரியாது
என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை கூடவே வச்சு பார்த்துப்பேன். நீ நடிக்கிற 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 பழைய நினைவுகளை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா யாரும் உயிரோடவே இல்லை. அம்மா, அவங்க அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கு. வெளியில உங்க ஃப்ரெண்டு பூவரசி உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு அவங்க ஃபேமிலியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியவா? ஆமா, இது சென்னை இல்லம்மா, திருநெல்வேலி. நீங்க பழசெல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் பூவரசி தான் உங்களை அவங்க வீட்டுல வச்சு கவனிச்சுட்டு இருந்தாங்க. கீர்த்தி, உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தது தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நர்ஸ், நீங்க போய் அவங்கள உள்ள வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். இல்ல இல்ல, ஏன் வேணா டாக்டர். ஒரு நிமிஷம். இல்ல டாக்டர், நான் என்ன நிலைமையில அந்த வீட்டுல இருக்கேன்னு எனக்கு தெரியல. பழச மறந்த கீர்த்தியாவே நான் அந்த வீட்டுக்கு போறேன். என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன்.